வணக்கம். காந்த குரலோன் டி எம் சவுந்தரராஜன் விரதம் இருந்து வாரியார் சுவாமிகள்கிட்ட ஆலோசனை கேட்டு சிரத்தையோட சிரமப்பட்டு பாடின ஒரு பாடல். இந்த பாட்டை பற்றி பார்க்கலாம். டி எம் சவுந்தரராஜன் அப்படின்ன உடனே அவருடைய காந்த குரல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதையும் தாண்டி ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு. அப்படி அவர் நடித்த படம் தான் டிஆர் ராமண்ணா இயக்கத்தில் ஜி ராமநாதன் டிஆர் பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைச்ச அருணகிரிநாதர் அப்படிங்கிற இந்த படம். இந்த அருணகிரிநாதர் படத்தில் அருணகிரிநாதராகவே நடிச்சிருப்பார் டி எம் சவுந்தரராஜன். ஒரு முறை டிஆர் பாப்பா கூப்பிடுறாரு இந்த படத்துக்கான வேலைகள் நடக்கையில். டி எம் சவுந்தரராஜன்கிட்ட, நீங்கள் முத்தைத்தரு பத்தி திருநகை அப்படிங்கிற பாட்டை பாடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதோடு இல்லாமல் மெட்டையும் நான் போட்டுட்டேன், இந்த பாட்டை மட்டும் நீங்கள் சிரத்தை எடுத்து எப்போ உங்களுக்கு பாடணும்னு மனசுக்கு தோணுதோ அப்போ பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதை கேட்டவுடனே டிஎம்எஸ்க்கு மனசில் அவ்வளோ ஒரு பயம் வந்துடுது. ஏன் பயம் வந்துடுது அப்படின்னா, இந்த பாட்டு சினிமா பாடலாசிரியர்களுடைய பாடல் கிடையாது. இது அருணகிரிநாதனே முருகப்பெருமான் மேலே எழுதின ஒரு பக்தி சொட்ட இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, அதுவும் சந்த பாட்டு. இந்த பாட்டை பாடுறது அவ்வளவு எளிமை கிடையாது. பாடிக்கிட்டே இருந்தோம்னா பொருள் புரியாது. பிரித்து பார்த்தாலும் புராண கதைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பாட்டுடைய பொருள் புரியும். இப்போ இப்படி டிஆர் பாப்பா சொன்ன உடனே முதல் வேலையாக முருகன் மேலே பக்தியில் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு டி எம் சவுந்தரராஜன். அதோடு மட்டுமில்ல, முத்தைத்தரு பத்தி திருநகை பாடலை பாடி பாடி பார்த்துக்கிட்டே இருக்கார். பாட்டு சந்தத்தில் வருதே ஒழிய அவருக்கு பொருள் புரியலை. அடுத்த வேலை என்ன செய்கிறார்னா, நேராக வாரியார் சுவாமிகள்கிட்ட போகிறார். போயிட்டு அவர்கிட்ட, சாமி இன்னென்ன மாதிரி நான் பண்ண போகிறேன், பொருள் புரியலை சாமி, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக அவர்கிட்ட போய் சொல்லிடுறாரு. விரதம் இருக்கத்தையும் சேர்த்தே வாரியார் சுவாமிகள் டி எம் சவுந்தரராஜனை உட்கார வச்சு ஒவ்வொரு சொல்லுக்காக பொருளை புரிய வச்சு இதில் புராணத்தில் என்னென்ன வந்திருக்கு எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு பிறகு வெளியில் வர்றாரு. வந்து இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனப்பாடம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து தான், சரி நான் பாடல் பதிவுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி டிஆர் பாப்பாட்ட சொல்லி பாடல் பதிவு கூடத்தில் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு முருகனை நினச்சி உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்துட்டு சரி இப்போ பதிவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிஆர் பாப்பாட்ட சொல்கிறாரு. இப்போ பாடல் பதிவு ஆரம்பிக்குது. எடுத்த உடனே முருகனை வேண்டார். எப்படி வேண்டார்னா, கண்ணை மூடிக்கிட்டு அதே அருணகிரிநாதர் எழுதின அந்த முத்தைத்தரு பத்தி திருநகை பாட்டை முதல் பாட்டுடைய முதல் 2-3 வரிகளை சொல்லி சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் முருகா அப்படின்னு வேண்டாரு. முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா வேண்டதுக்கு என்ன அர்த்தம்னா, முருகா உன் மேலே ஒரு பாட்டை பாட போகிறேன், இந்த பாட்டு ரொம்ப சிரமமான பாட்டு, என்னை காப்பாற்றி விடு முருகா அப்படின்னு சொல்லி முருகனை வேண்டார். இப்போ பாட்டு ஆரம்பிக்கிறாரு. பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர எனவோ, முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர எனவோதும், முக்கட்பர மர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்க தமரரும் அடிபேன அப்படின்னு முதல்ல பல்லவி கணக்கில் பாட்டை பாடுறார். இதுக்கு என்ன பொருள்னா, முத்தை அடுக்கி வச்சது மாதிரி அழகான பல்வரிசையை கொண்டு குறுநகை புரியக்கூடிய முருகப்பெருமானே, தேவயானையின் மணாளனே, மோட்சத்துக்கு வழிவகுக்கக்கூடிய வித்தாக இருப்பவனே, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு சொன்னவனே, விஷ்ணுவும் பிரம்மாவும் 33 கோடி தேவர்களும் வணங்கக்கூடிய சரவண பெருமானே வணக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்து வரி போட்டிருப்பாரு அருணகிரிநாதர், 10 தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக, 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மேய்ச்ச தகுமொரு பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே அப்படின் இருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, 10 தலைகளையுடைய ராவணனோடு போர் புரிந்த, மத்தாக மந்தார மலையை ஆக்கி பார்க்கடலை கடைந்த, ஒரு சக்கரத்தை வைத்து பகலை இரவாக்கிய, தன்னுடைய நண்பனான அர்ஜுனனுக்கு தேரோட்டிய, பச்சை நிற மேனியை உடைய பெருமாளுக்கு அதாவது மாலுக்கு நேசமானவனே, உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். பைரவி திக்கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட அப்படின்னு போட்டிருப்பாரு. என்னன்னா, திசைகளெல்லாம் நடிக்க கழுகோடு
பேய்களும் சேர்ந்தாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுடிக்கு திருகடக என ஓத எட்டுத்துக்களும் இருக்கக்கூடிய பைரவர்கள் அந்த ஆட்டத்துக்கு ஏற்ப தாள ஓசை புரிய கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு கொத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை அப்படின்னு போட்டிருப்பார். என்னன்னா கொத்தான பறைகள் கொட்ட கிழக்கோட்டான்கள் அங்கங்கே குத்து புதைன்னு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருப்பார். கொட்புற்றல நட்பற்றவுணரை வெட்டிப்பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே அப்படின்னு முடிச்சிருப்பார். குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே. நட்பு இல்லாத அசுரர்களை வெட்டி பலியிட்ட பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிச்சிருப்பார். பாடி முடிச்சுட்டு டிஎம்எஸ் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டாராம். அவர் பெருமூச்சு விட்டதும் இல்லாமல் அந்த யூனிட்டே பெருமூச்சு விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டு சிரமப்படுத்தி இருக்கு டிஎம் சவுந்தரராஜனை. அதுக்கு பிறகு அதிகபட்சமாக மேடைகளில் இந்த பாடலை பாடுறதுக்கு டிஎம்எஸ் தவிர்த்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாட்டை பாடுறதுக்கு நம்ம இவ்வளோ விரதம் இருந்து பாடணும், இனிமேலும் இந்த பாட்டை பாடுறதா இருந்தால் மேடையில் விரதம் இருந்து பாடணும் அப்படிங்கிற ஒன்று. அதே மாதிரி எல்லா மனநிலைகளையும் கச்சேரியில் கேட்க வருவாங்க, அதனால் நம்ம இந்த பாட்டை பாட வேண்டியதில்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அந்த வகையில் பார்த்தா ஒரு பாடலை பாடுறதுக்கு, அதுவும் அருணகிரிநாதர் முருகன் மேலே பக்தியோடு பாடின அந்த பாட்டை பாடுறதுக்காக அதே பக்தியோடு அதே மாதிரி விரதம் இருந்து அதே வாரியாற்ற பொருள் கேட்டு அதுக்கு பிறகு இந்த பாட்டை பாடியிருக்காரு டிஎம் சவுந்தரராஜன். அதனால தான் அந்த பாட்டு இன்றைக்கும் நம்ம மனசில் நிற்குது. அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசியமைக்கு நிகழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.